அலைக்கும் வெல்கம் டு ஐஷாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னா ரெட் சில்லி இது 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் சிக்கன் மசாலா இது 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது வந்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு 1 ஸ்பூன், பாதி லெமனு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கலர் பொடி, இது ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். தயிர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கலாம். இது வந்து நான் வீட்டில் வந்து உரை போட்ட தயிர். இப்போது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம், அப்புறம் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, உப்பு, லெமன் புளிஞ்சு வச்சிருக்கோம்ல லெமன், தயிர் 1 ஸ்பூன், கலர் பொடி லைட்டாக. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு மீனையும் எடுத்து இந்த மாதிரி மசாலா போட்டு இந்த மாதிரி வைக்க போகிறோம். இப்போது எல்லா மீனையும் மசாலா போட்டாச்சு. இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா நிற்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைப்போம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் மசாலா, வந்து சீக்கிரம் ஃபிஷ்ஷில் ஒட்டணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிட்டோம், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக போட போகிறோம். இதோட நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, இப்போ ஜார்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அது சரியாக வந்து அரைப்படலைன்னா முட்டை ஓடு இருக்குல்ல, அந்த ஓடை காஞ்ச ஓடை என்ன செஞ்சிடணும், இதில் போட்டுட்டு மிக்சியில் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தோம்னா இந்த எஜ்ஜில் இருக்க அந்த பிளேடெல்லாம் வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன போட்டு அரைச்சாலும் நல்லா அரையும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள டிப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.